ஓம் த்ரயம்பகம் வணக்கம். வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறை செய்திகளின் தொகுப்புக்காக கௌரி. முதன்மை நிகழ்வுகள். திருவெண்காடு புதன் பகவான் திருக்கோவிலில் தெப்போற்சவம், திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம். மண்டைக்காடு பகவதியம்மன் கோவில் கொடைவிழா, பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு. பெரிய காண்டியம்மன் கோவில் படுகள பாரிவேட்டை, 162 ஆண்டுகளுக்கு பிறகு மண்ணச்ச நல்லூரில் விழா. நாகப்பட்டினம் மாவட்டம் திருவெண்காடு அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்ற தெப்போற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நவகிரக கோவில்களில் புதன் பகவான் கோவிலான திருவெண்காடு அருள்மிகு ஸ்வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவிலில் இந்திர பெருவிழா கடந்த 26 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தெப்போற்சவத்தை ஒட்டி சனிக்கிழமை இரவு சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் சுவாமி மற்றும் அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டு தெப்போற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. தெப்பம் 3 முறை திருக்குளத்தை வலம் வந்தபோது அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் தெப்பத்தில் எழுந்தருளியிருந்த சுவாமி மற்றும் அம்மனை தரிசனம் செய்தனர். திருவெண்காட்டில் சஷ்டி திதி அன்னைக்கு தீர்த்தவாரி, அதை தொடர்ந்து 10 இந்திரோற்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்சவங்கள் நடந்து வருது. இதில் சிறப்பான முறையில் தேர்கள்லாம் முடிஞ்சு தெப்ப திருவிழா நடக்கிறது. இதனை எல்லாரும் கண்டு கழிக்கிறதுனால திருவெண்காட்டில் தரிசனமானால் 3 ஜென்மங்களில் செஞ்ச பாவங்கள் நிவர்த்தியாகும். இறைவன் ஸ்வேதாரண்யேஸ்வரனையும் இறைவி பிரம்மவித்தையும் வழிபாடு செய்தால் 3 ஜென்மாவில் நாம் செஞ்சதான பாவங்கள் எல்லாம் போகும். ரொம்ப விசேஷமாக திருவெண்காடு க்ஷேத்திரத்தில் நடந்துட்டுருக்கு. எல்லா மக்களும் இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து வழிபாடு செய்து இறைவனை வணங்கி வாழ்வில் உயர்வு பெற வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த தெப்ப திருவிழா வந்து ரொம்ப விமரிசையாக நடைபெறுது. இதை பார்த்தா நல்ல அம்பாள் சுவாமியோட அருள் நமக்கு கிடைக்கும். நாங்களும் இதில் கலந்துக்கிட்டோம். இங்கே புதன் ஸ்தலம் ரொம்ப விசேஷமானது. இது புதனுக்குன்னு தனி ஆலயம் இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைக்காடு அருள்மிகு பகவதியம்மன் திருக்கோவில் மாசி கொடைவிழாவில் திரளான பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். பெண்களின் சபரிமலை என்று போற்றப்படும் மண்டைக்காடு அருள்மிகு பகவதியம்மன் கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகவும் புகழ்பெற்ற தலமாக விளங்கி வருகிறது. இத்திருக்கோவிலின் மாசி கொடைவிழா கடந்த 4 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நாள்தோறும் அத்தாழ பூஜை, திருவிளக்கு பூஜை, வெள்ளிப்பள்ளக்கில் அம்மன் பவனி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. கொடைவிழாவின் 8 நாளில் 5000 மேற்பட்ட பெண்கள் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். மேலும் பச்சரிசி கொழுக்கட்டைகளை அம்மனுக்கு படைத்தும் வழிபாடு நடத்தினர். இந்த விழாவில் தமிழகம் மட்டுமல்லாது கேரளத்தை சேர்ந்தவர்களும் பங்கேற்றனர். விழாவின் முக்கிய நிகழ்வான ஒடுக்கு பூஜை நாளை நடைபெறுகிறது. Thank you.
திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் அருள்மிகு பெரிய காண்டியம்மன் திருக்கோவிலில் 162 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பச்சை படுகள பாரிவேட்டை திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மன்னச்சநல்லூர் மேலச்செட்டி தெருவில் அமைந்துள்ளது அருள்மிகு பெரிய காண்டியம்மன் திருக்கோவில். இங்கு அருள்மிகு பொன்னர் சங்கர் உள்ளிட்ட பரிவார தெய்வங்களும் அமைந்து அருள் பாலிக்கின்றன. இத்திருக்கோவிலில் 162 ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பச்சை படுகள பாரிவேட்டை திருவிழா நடைபெற்றது. இந்த விழா கடந்த 5ஆம் தேதி முகூர்த்த கால் நடுதலுடன் தொடங்கியது. அதனையடுத்து வெள்ளிக்கிழமை கணபதி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளும் சுவாமி மற்றும் பரிவார தெய்வங்களின் ஊர்வலமும் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று முக்கிய நிகழ்வான படுகள விழா நடைபெற்றது. முதலில் அருள்மிகு பொன்னர் சங்கர் சுவாமி மற்றும் அலங்காரத்தோடு பாரிவேட்டை விழாவும் அதனையடுத்து சங்கர் பன்றி குத்தும் நிகழ்ச்சி நடந்தேறியது. அதனையடுத்து தாரை தப்பட்டை வாத்தியங்கள் முடங்க அருள்மிகு பொன்னர் சங்கர் முள்படுகலத்தில் படுகளம் கண்டனர். மேலும் அண்ணன்மார் சுவாமிகளை நல்லத்தங்கால் தண்ணீர் தெளித்து எழுப்பும் நிகழ்வும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். ரொம்ப சிறப்பாக வைரமலை சாம்புவான் அவர் மேலே அடித்து ரொம்ப அற்புதமாக ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்தாரு. 2ஆம் நாள் நிகழ்ச்சி வந்து முள்ளுப்படுகலாம், நல்லத்தங்கால் வந்து பொன்னரும் சங்கரும் பன்னி குத்தி, நல்லத்தங்கால் வந்து பொன்னரும் சங்கரும் மயானம் அடைஞ்சிடறாங்க. அடைஞ்சதுக்கப்புறம் நல்லத்தங்கால் வந்து தண்ணீர் தெளித்து திருப்பி மறுபிறவி அவங்களுக்கு உண்டாக்கி கோயிலில் வந்து நல்லபடியாக இது பண்ணாங்க. கடலூர் மாவட்டம் சேமக்கோட்டை அருள்மிகு மகா வராகியம்மன் கோவிலில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைத்து பெண்கள் வழிபாடு நடத்தினர். சேமக்கோட்டை அருள்மிகு மகா வராகியம்மன் கோவில் திருவிழாவில் விவசாயத்தின் மேன்மையை உணர்த்தும் வகையிலும் அம்மனுக்கு நன்றி கடன் செலுத்தும் வகையிலும் நவதானியங்கள் கொண்டை கடலை, சீரக சம்பா அரிசி, மூங்கில் அரிசி உள்ளிட்டவை கொண்டு 108 வகையில் பெண்களால் பொங்கல் வைக்கப்பட்டது. பின்னர் அவை அனைத்தும் வராகி அம்மன் முன்பு படையலிடப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற தீபாராதனையில் பன்றுற்றி மற்றும் சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளானோர் கலந்து கொண்டனர். ராஜராஜ சோழனுக்கு பிறகு இந்த முதல் முறையாக அந்த அம்மாவுக்கு விழா எடுத்து அந்த அம்மாவை வேண்டிக்கிட்டோம். இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவில் 108 பாரம்பரிய உணவு படையல் படைத்து பொங்கல் வைத்து 108 பெண்கள் பொங்கல் வைத்து அதை இன்று வியாராயம்மனுக்கு படைத்திருக்கிறோம். விவசாயம் செழிக்காகணும், விவசாயம் நல்லா வாழ்ந்தாகணும். சென்னையில் 5வது சைவ சித்தாந்த மாநாடு, தர்மபுர ஆதீனத்திற்கு புஷ்பாஞ்சலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. நாகப்பட்டினம் மாவட்டம் கரைகண்டம் அருள்மிகு விஸ்வநாதர் திருக்கோவிலில் குடமுழுக்க திருப்பணிகளை ஒட்டி பாலாலயம் செய்யப்பட்டது. திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான அருள்மிகு விஸ்வநாதர் திருக்கோவில் குத்தாலத்திற்கு அருகில் உள்ள கரைகண்டத்தில் அமைய பெற்றுள்ளது. பழமையான இக்கோவிலை புனரமைத்து குடமுழுக்க செய்ய முடிவெடுக்கப்பட்டது. அதன் முதற்கட்டமாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு
புனித நீர் கொண்டு சுவாமி, அம்மன், விநாயகர், முருகன், பைரவர், மகாலட்சுமி, தட்சிணாமூர்த்தி உள்ளிட்டோரின் திருவுருவ சிலைகளுக்கு பாலாலயம் செய்யப்பட்டது. மேலும் கால்கொள் முகூர்த்தம் நடைபெற்றது. இதில் திருவாவடுதுறை 24வது குருமகா சன்னிதானம், ஸ்ரீலா ஸ்ரீ அம்பலவான தேசிக பரமாச்சாரியார் சுவாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். சென்னையில் நடைபெற்ற 5வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டில் நிறைவு நாளில் தர்மபுர ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு பக்தர்கள் புஷ்பாஞ்சலி சேவை செய்தனர். திருக்கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனம் அனைத்துலக சைவ சித்தாந்த ஆராய்ச்சி நிறுவனம், சென்னை பல்கலைக்கழக சைவ சித்தாந்த துறை, டிஜி வைஷ்ணவ கல்லூரி ஆகியன இணைந்து 5வது அனைத்துலக சைவ சித்தாந்த மாநாட்டை சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள டிஜி வைஷ்ணவ கல்லூரியில் கடந்த 4 நாட்கள் நடத்தின. நிறைவு நாளில் தர்மபுர ஆதீனம் ஸ்ரீல ஸ்ரீ சண்முக தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளுக்கு புஷ்பாஞ்சலி செய்யப்பட்டது. பல வகையான மலர்களால் நடத்தப்பட்ட இந்த சேவையில் இளைய சன்னிதானம் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பாடல்கள் பாடி குருமகா சன்னிதானத்தை வணங்கினர். சிவாய நமஹ, ஓம் மகேஸ்வராய நமஹ, ஓம் சம்பவே நமஹ, ஓம் விஷ்ணுவல்லபாய நமஹ, ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ, ஓம் அம்பிகாநாதாய நமஹ, ஓம் ஸ்ரீகண்டாய நமஹ, ஓம் பக்தவத்சலாய நமஹ. தொடர்ந்து அருளுரை நிகழ்த்திய தர்மபுர ஆதீனம், இந்த பூஜையை எனக்கு நிகழ்த்தியதாக தான் எண்ணவில்லை என்றும், மாறாக அந்த இறைவனுக்கு நிகழ்த்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் எங்கும் நிறைந்திருக்கும் இறைவனை உள்ளன்போடு வழிபட வேண்டும் என்றும் பக்தர்களுக்கு அறிவுறுத்தினார். அதுக்கு கடவுளுக்கு நாம் செய்ய வேண்டிய இது என்ன, பணம் வேணும், காசு வேணும், கிரீடம் வேணும் அப்படிங்கிறது இல்லை. உண்மையானது மனசில் நினச்சிக்கோ, பூஜை பண்ணு, கோயிலுக்கு போ, இப்படி தான். இதுதான் அவர் கேட்டார் என்றால், அவர் தான் எல்லாவற்றிற்கும் முதல்வர். எண்ணில் ஆகமம் இயம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள அண்ணலார்தமை அர்ச்சனை புதிய ஆதரித்தாள் யாரு, அம்பாள். சென்னை திருவற்றியூர் புது வண்ணாரப்பேட்டையில் அமைந்துள்ள பார்வதியம்மை உடனுறை கைலாயநாதர் கோவில் மண்டல பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவற்றியூரை அடுத்த புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பார்வதியம்மன் உடனுறை கைலாயநாதர் கோவில் குடமுழுக்கு விழா கடந்த ஜனவரி 19ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நாள்தோறும் மண்டல பூஜைகள் நடைபெற்று வந்தன. 48வது நாளில் மண்டல பூஜையுடன் 108 சங்காபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான சிவனடியார்கள் கலந்து கொண்டனர். இவை பொழுதோ என் நெஞ்சில் நீங்காதா.
தர்மபுரி மாவட்டம் தம்மணம்பட்டி அருள்மிகு சீலக்காரியம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நல்லம்பள்ளியை அடுத்த தம்மணம்பட்டி அருள்மிகு சீலக்காரி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா கணபதி பூஜையுடன் நேற்று தொடங்கியது. யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று அதிகாலையில் மூலவருக்கு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. பின்னர் புனித நீர் கொண்டு கோபுர கலசத்திற்கு குடமுழுக்கு செய்யப்பட்டது. அந்த புனித நீர் பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு ஆராதனைகள் செய்யப்பட்டன. அரியலூர் நகரில் உள்ள பூக்கார திரு மாரியம்மனுக்கு நடைபெற்ற பூச்சொரிதல் விழாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பூத்தட்டு எடுத்து அம்மனை வழிபட்டனர். அரியலூர் நகரில் உள்ள பூக்கார திரு மாரியம்மனுக்கு 5வது ஆண்டு பூச்சொரிதல் விழா நடைபெற்றது. பங்குனி முதல் ஞாயிறை ஒட்டி நடந்த இந்த விழாவில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பூத்தட்டுகளை ஏந்தி கோவிலை வலம் வந்தனர். 11 வகையான பூக்களை சுமந்து பக்தி பாடல்களை பாடியவாறு அவர்கள் கோவிலை சுற்றி பவனி வந்தனர். அதன்பின் பக்தர்கள் கொண்டு வந்த பூக்களை அம்மனுக்கு தூவி வழிபாடு நடைபெற்றது. இந்த பூச்சொரிதல் விழாவை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். பெண்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடைபெறும். பித்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் மற்றும் அவரவர்கள் வேண்டிய வரங்களை இந்த மாரியம்மன் வழங்கி கொண்டிருக்கிறார். இன்னும் 4 ஞாயிற்றுக்கிழமை இதுபோல் சிறப்பாக நடைபெறும். கரந்தை கருணாசுவாமி கோவிலில் அஷ்டமி பூஜை, பைரவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்கின்றன. கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் பங்கேற்றனர். சிவபெருமானின் 64 வடிவங்களில் காலபைரவர் வடிவமும் ஒன்று. சிவத்தலங்களில் வடகிழக்கு மூலையில் சந்நிதி கொண்டிருக்கும் காலபைரவருக்கு தேய்பிறை என்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும். தேய்பிறை அஷ்டமியை ஒட்டி கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவிலில் அமைந்துள்ள காலபைரவருக்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள் உள்ளிட்ட பல்வேறு வாசனை பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டன. தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையில் பங்கேற்ற பெண்கள் பூசணிக்காய் தேங்காயில் விளக்கேற்றி பைரவரை வழிபட்டனர். பைரவ வழிபாடு அப்படிங்கிறது இந்த தேய்பிறை அஷ்டமியில் சிறப்பாக நடைபெறக்கூடியது. அதுவும் இந்த பழமையான ஆலயங்களில் காலபைரவரை வழிபாடு செய்கிறதான் ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம். காலபைரவர் அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சோம்னா நம் வாழ்வில் இருக்கக்கூடிய இடர்கள், வியாபார முன்னேற்றம்,
திருமண தடை குழந்தை பேர் என்று சொல்லக்கூடிய அந்த 16 செல்வங்களும் இடைபெறாமல் நம் கைக்கு தேய்பிரை அஷ்டமி என்று காலபைரவருக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறுகிறது. இந்த பைரவரை ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமி என்று வழிபட்டு வர நமக்குள் உள்ள அனைத்து செல்வ விருட்சங்களும் நமக்கு பெருகும், ஒரு நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை அமையும் என்பதில் எந்த அளவும் சந்தேகமில்லை. தஞ்சாவூர் கரந்தையில் உள்ள அருள்மிகு கருணாசுவாமி திருக்கோவிலில் காலபைரவருக்கு நடைபெற்ற பூஜையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு வழிபட்டனர். கரந்தையில் தொன்மையும் புகழும் வாய்ந்த அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை கருணாசுவாமி கோவிலில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று தேய்பிரை அஷ்டமியை ஒட்டி காலபைரவருக்கு மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட மங்கள பொருட்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் பைரவர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். தொடர்ந்து நடைபெற்ற ஆராதனையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டனர். தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபட்டால் தடைகள் அகலும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் கால பைரவருக்கு அபிஷேகம் நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த பைரவ வழிபாடு என்பது சனி பகவானுடைய தோஷங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறது. ஆலயத்தில் வந்து இருந்து அந்த பைரவ பெருமானை நெய்தீபம் ஏற்றி வழிபட்டு இன்ப பெயர் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தேய்பிரை அஷ்டமி ரொம்ப விசேஷமானது. கண்ணன் பிறந்த தினத்தில் கொண்டாடினாலும் ரொம்ப விசேஷமானது. சந்தோஷம், மகிழ்ச்சி, எல்லாருக்கும் நல்ல தோஷங்கள்லாம் நிறைய பரிகாரம் நிச்சயம் கிடைக்கும். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் மாசி மாத கடைசி ஞாயிற்றுக்கிழமையான நேற்று தொடங்கி பூச்சொரிதல் விழா நடைபெற்று வருகிறது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை 28 நாட்கள் பூச்சொரிதல் விழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான பூச்சொரிதல் விழா தொடங்கியது. விக்னேஸ்வர பூஜை மற்றும் காப்பு கட்டுதலுடன் கோலாகலமாக தொடங்கிய பூச்சொரிதல் விழாவில் கோவில் அர்ச்சகர்கள் யானையின் மீது அமர்ந்து வர பெண்கள் பூக்குடைகளை தலையில் சுமந்து கோவிலுக்கு வந்தனர். சிவாச்சாரியர்கள் பூக்களால் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். இதில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பக்தர்கள் விரதமிருந்து அம்மனுக்கு இளநீர், நீர்மோர், பானகம், துள்ளுமாவு ஆகியவற்றை கொண்டு படையில் இட்டும் வழிபாடு நடத்தினர். திரு ஆலயங்களில் அம்பிகை விரதம் இருந்தால் சுவாமியை திருக்கல்யாணம் செய்து கொள்வாள். இந்த தினம் அங்கே அம்பல் விசேஷம் என்னவென்றால் தேர் இந்த விரதம் முடிந்ததும் அம்பிகை தேருக்கு செல்வது தனி சிறப்பாகும். இந்த 28 நாள் அம்பிகைக்கு விசேட பூக்களும் பழங்களும் வாங்கி நைவேத்தியம் செய்தால் தேகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வியாதிகளும் நிவர்த்தியாகி எல்லாம் வல்ல அம்பிகையின் அனுகிரகத்துக்கு பிரசாதமாகும். இத்துடன் இன்றைய வேந்தரின் ஆன்மீக நிகழ்வுகள் இறைச்செய்திகளின் தொகுப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை மாலை 5:30 மணிக்கு சந்திப்போம். வணக்கம்.